பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகள் இருக்கின்றது. அப்படி வரும்போது இந்த ஐந்து வருட காலங்களில் இவர்கள் வைக்கின்ற இந்த கோரிக்கைகள் எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றுகின்ற வண்ணம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வது என்னுடைய இரண்டு கண்கள் கல்வியும் மருத்துவம் என்று சொல்வார். ஆக அந்த வகையிலே கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கி அதையெல்லாம் சரி செய்கின்ற அந்த பணியில் துறையின் அமைச்சர்கள் முறையிலே நானும் எங்களுடைய அதிகாரி பெருமக்களும் அதில் ஈடுபடுவார்கள். ஆக இது போன்ற மண்டல கூட்டங்கள் நடத்தும் பொழுதுதான் புதிது புதிதாக அங்கே என்னென்ன தேவை என்பதெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும், அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதெல்லாம் தெரிய வரும். அதெல்லாம் உடனடியாக சரி செய்வது மட்டுமல்ல, மாதம் மாதம் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்கும் அது விவாதிக்கப்பட்டு அதெல்லாம் சரி செய்கின்ற அந்த பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். அதற்கு உதவிகரமாக சேலம் மாவட்டத்தில் நடந்த இந்த கூட்டமும் அமைந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிகப்படியாக கேட்பது என்பது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கழிவறைகள் எங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னு சொல்றதாக இருந்தாலும் சரி, குடிநீர் வசதியை சரி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதிகப்படியான கட்டிடங்கள் தேவை, அப்கிரேடேஷன் தேவை என்கின்ற இது போன்றதுதான் அதிகப்படியாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம 2013ல இருந்து நம்ம டெட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறது இல்லை. உங்களுக்கு டெட் எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட ஆர்டிஇ ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை டெட் நடத்தியே தான் ஆகணும். அதுக்கு வேற வழியில் நடத்தி தான் பண்ணணும், நாங்கள் நடத்தி தான் செய்யணும். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நேற்று தான் முடிஞ்சிருக்கு எங்களுக்கு. இது முடிந்த பிறகுதான் எங்கே சர்ப்ளஸ் இருக்கின்றது, எங்கே காலி பணியிடங்கள் இருக்கின்றது, இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்திருக்காங்க, இன்னும் எவ்வளோ தேவைப்படும் என்கிறது ஒரு ஒரு மாத காலத்துக்கு எங்களுக்கு ஃபுல்லாக அந்த ரிப்போர்ட் வந்துடும். ஏன்னா அடுத்த எங்களுடைய சிஓஸ் மீட்டிங்கில் கண்டிப்பாக இதுக்கான ரிப்போர்ட் வரும். வரும்பொழுது அதை எப்படி சரி செய்யலாம் என்கிற வகையில் நாங்கள் அதில் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்தோம். ரெண்டாயிரத்தி 2021 நம்முடைய தேர்தல் அறிக்கையிலையும் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் கூட நம்முடைய எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் கேட்கும்போது கூட நாங்கள் சொன்னது ஒன்றுதான். முதலமைச்சரே பல இடங்களிலே சொல்வது ஒன்றுதான். தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நாங்கள் நிறைவேற்றுவோம்னு நாங்கள் சொல்ல வரல அப்படி சொல்லி நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம். ஆனால் வாக்குறுதி நாங்கள் என்னென்ன கொடுத்திருக்கின்றோமோ அவையெல்லாம் படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த நம்பிக்கையில் அவர்கள் இருக்கலாம். போட்டி தேர்வு வைக்கிறாங்களே அப்படிங்கறது அவங்களுடைய ரெக்வெஸ்டா இருக்குது. ஏன் அதை வைக்கணுமா, ஏற்கனவே எடுத்தது என்னன்னு கேக்குறாங்க. 2013ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000த்துக்கு மேல பாஸ் பண்ணிட்டு இருக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆனால் நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு எங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது ஒன்று ஒரு மாத காலத்தில் இந்த டிரான்ஸ்ஃபர் கன்சல்டன்சி கவர்மெண்ட் வரும். எங்களுக்கு அது வந்ததுக்கு பிறகுதான் இதை எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம். வருஷம் வருஷம் ரெண்டு முறை கண்டிப்பாக டெட்டுன்னு ஒன்று நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதியை மீற முடியாது. அப்படி மீற முடியாது அப்படின்னா ஏற்கனவே இருந்தவங்க என்ன செய்ய போறோம், இதை நடத்த முடியலன்னா வாழ்நாள் முழுக்க இந்த ஏற்கனவே பாஸ் பண்ணங்களே கொடுத்துட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது, பல டிஸ்கஷன் ஸ்டேஜ் தான் இருக்கின்றது. கண்டிப்பாக அது நாங்கள் அதிகாரி மட்டத்தில் அதை பேசி அதை எப்படி சரி செய்வதுன்ற வகையில் தான் இன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அது இந்த கூட்டத்தொடர் முடிந்தது பிறகு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் உட்காந்து பேசி அதுக்கான முடிவு எடுக்கப்படும். இது வந்து இந்த இது போன்ற செய்திகள் வரும்போது இதை ஹேண்டில் பண்றது எப்படின்னா ஒரு டபுள்எச் ஸ்வார்டை நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி தான். மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் கண்டிக்கிறது, ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் வந்து டீஸ் பண்றது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து அதை கட்டாயப்படுத்துகின்றோம். பல இடங்களில் நாங்கள் இதை அட்ரஸ் பண்ணி பேசும்போது மாணவர்கள்ட்ட சொல்லும்பொழுது ஆசிரியர் பெருமக்கள் நம்மளுக்கு இரண்டாவது பெற்றோர்கள் போன்றவர்கள், நம்மளை அவங்க கண்டிக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து தான் அந்த கண்டிப்பு இருக்கின்றது. நான் பள்ளி மாணவராக இருந்தபோது என்னை கண்டித்த ஆசிரியர்கள் இன்றைக்கு நான் ஒரு நிலைமைக்கு இருக்கும்பொழுது என்னை பாராட்டுகிறார்கள் என்று சொல்லும்போது அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு இனிமையான நினைவுகளை தான் பார்க்க வேண்டும். வீட்டில் அதிகப்படியான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதை காட்டிலும் பள்ளிக்கூட மாணவர்கள் அதிகமான நேரம் செலவு செய்வது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் தான். அதனால தான் இரண்டாவது பெற்றோர்கள் என்று நாம் சொல்கின்றோம். அப்படி இருக்கும்போது
ஆசிரியர் பெருமக்களுடைய இந்த கண்டிப்பு என்பது உங்களுடைய நலனுக்காக தான் நீங்கள் பார்க்கணும். அதே போன்று இது அப்படியே வைசி வயசாக பாருங்க, அந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் நமக்கு வந்து பெற்றோர்கள் மாதிரி. ஆக அவர்களை நீங்கள் வந்து எப்படி மரியாதையோடு நடத்த வேண்டுமோ அப்படி நடத்த வேண்டும் என்பதுதான் நான் மாணவ செல்வம் நான் கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டேன். ஏற்கனவே இதுக்கு சொன்னதுதான், ஏற்கனவே 65 லட்சம் பேருக்கு மேல இருந்தாங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 71 லட்சம் பேர், இன்னைக்கு 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். இதற்கான ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கவுன்சிலிங் நேற்று தான் முடிஞ்சிருக்கு. இந்த 1 மந்த் காலத்துல சிஓஸ் அடுத்த மீட்டிங்ல எங்களுக்கு ரிப்போர்ட் வரும், இத்தனை பள்ளியிடங்கள் இருக்கின்றது, இந்த இடத்துக்கு இவ்வளவு தேவைப்படுகிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பிளாக்னு ஒரு 44 பிளாக்ல பார்த்தீங்கன்னா, இந்த தர்மபுரி, கிருஷ்ணகிரி இது போன்ற ஏரியாவில் வந்து ஆசிரியர்கள் வரத்துக்கே வந்து விருப்பப்பட மாட்டேங்கிறார்கள். 3 லட்சம் பேருக்கு மேல ஆசிரியர்கள் இருக்கான, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து அவங்க வந்தவங்க தான் இருக்கிறாங்க. எல்லாமே அந்த சவுத்தை நோக்கி தான் ஓடணும் ஆசைப்படுறாங்களே தவிர, இது போன்ற ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டங்களில் படிப்பில் கல்வியறிவில் பின்தங்கிய மாவட்டங்கள் வரணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய மூலமாக நான் வைக்கின்ற அந்த வேண்டுகோள் என்பது ஆசிரியர் பெருமக்கு தயவு செய்து இது போன்ற ஒரு 44 இபிபிஎஸ் இருக்கின்றது நம்முடைய தமிழ்நாட்டில், அதில் உங்களுடைய என்ன ஆசிரியர் பணி அப்படிங்கறது வந்து ஒரு அரும் பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று நான் சொல்வதை போல. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி ஆகிய 6 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று இருக்கின்றனர். தொடர்ந்து அதன் பிறகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அப்போது பேசிய அவர், முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்ந்து படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்.